ജയ് ജഗത് മാതാ ഓം ഹ്രീം ബഗലാമുഖി വരദേ സർവ സൗഭാഗ്യപ്രദായിനി സമസ്ത ഭക്താനം സർവാഭീഷ്ടം സാധയ സാധ്യ ഹ്രീം ഓം സ്വാഹി ഇത് ഒരു സ്ത്രീയോടെ ജാതകം അതാവത് ഒരു ലേഡിയോടെ ജാതകം ഇവർക്ക് വന്ന് ഇരുപത്തി ഒൻപത് വയസ്സായി நேரே வந்து பார்த்தது தான் வந்து முன்னாடி இருக்கும்போது இவர் அதாவது இந்த பொண்ணு இவரோட அம்மா ரெண்டு பேருந்தான் வந்து பார்த்தாங்க அப்போ பார்த்தா அவரை பார்த்தால் கல்யாணம் நடந்த மாதிரி இல்லை இந்த பொண்ணை பார்த்தால் கல்யாணம் நடந்த மாதிரி இல்லை அவருடைய இந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்தா அப்படி தான் இருக்குது அதாவது ஒரு விதவை மாதிரி இல்லை அப்படின்னு அர்த்தம் பொட்டு வச்சுருக்காங்க பூ வச்சுருக்காங்க பட்டு வஸ்திரம் கட்டியிருக்காங்க அப்படியெல்லாம் இருக்குது அவர் வந்து ஜாதகத்தை கொடுத்துட்டு உட்காந்துருந்தாங்க அந்த அம்மாவும் அந்த பொண்ணும் அவர் காலேஜில் எதையோ ஏதோ ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க அப்படி சொன்னாங்க இப்போ நான் இந்த ஜாதகம் பார்த்துட்டு டோட்டலாக ஜாதகம் பார்த்துட்டு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இறந்து போச்சா பிரிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இப்படி சுவாமி முதல்ல உள்ள சொல்லுங்களே அப்படி சொன்னாங்க நான் சொன்னேன் ஒரு பொண்ணை வரைக்கும் ஒரு லேடியை வரைக்கும் மாங்கல்யம் என்று தானே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஜாதகப்படி அதே ட்ராஜடியாகத்தான் இருக்கிறது அப்புறம் ப்ளஸ்ஸு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் ஏன் ஆசைப்பட்றீங்க அது மட்டும் இல்ல இதில் நல்ல வித்யா தொழில் வருமானம் இதெல்லாம் இருக்கும் அப்போ தான் சொன்னாங்க காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்குதுன்னு அப்போ தான் சொன்னாங்க அவங்க அது நான் சொ அவங்க தான் சொன்னாங்க அப்போது ஜாதகத்தில் கஜகஸ்ரீ யோகம் இருக்குது ரொம்ப பவர்ஃபுல்லாக யோகம் இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க சுவாமி அப்படி சொன்னாங்க நான் சொன்னேன் ஆமாம் லக்னத்தோட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் இடத்துல குரு இருந்தால் ரொம்ப விசேஷம் அஞ்சிலே இருக்கப்பட்ட குரு சந்தானத்தை பற்றி திங்க் பண்ணுறதா இருந்தால் அஞ்சிலே இருக்கப்பட்ட குரு நல்லதல்ல அதாவது குழந்தைகளை பற்றி திங் பண்ணுறதா இருந்தால் நல்லதல்லே இல்லாமல் அஞ்சிலே இருக்கப்பட்ட குரு நல்லது குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கு இது அவர் சொன்ன மாதிரி கஜகேசரி யோகம்தான் குருவோடு சேர்ந்து சந்திர இருந்தாலோ இல்லை குருவில் இருந்து நாலு ஏழு பத்தில் சந்திர இருந்தாலோ அது கஜகேசரி யோகம்தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ராஜயோகம் தான் கஜகாஸ்ரீ யோகம் என்றால் பூமியிலே உள்ள எல்லா சௌபாகியங்களும் அனுபவிக்கணும் நிறைய பேருக்கு நன்மை செய்யணும் அப்படி உள்ள நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது இப்போ அந்த யோகத்தை பற்றி நம்ம சொல்லலை அதனால அங்கிட்டு போகிறது இல்லை அப்போ அவங்க இந்த யோகம் தான் ரொம்ப பெருசாக இருக்கு அதை பற்றி சொல்கிறாங்க அப்போ கேட்டாங்க ஒரு ஜாதகத்தில் ராஜ யோகம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையிலே அந்த யோகங்கள் எல்லாம் இருக்கணும் ஐயா சுவாமி அந்த அம்மா கேட்டாங்க இந்த பொண்ணோட அம்மா கேட்டாங்க ஆமாம் சந்தேகம் இல்லை ராஜயோகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் சந்தோஷகரமான வாழ்க்கை எல்லா சுகபோகங்களும் இருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படி இருக்கும் அப்படி சொன்னேன் ஆனால் இவள் ஜாதகத்திலே ராஜயோகம் இருக்குது கஜகாஸ்வரி யோகம் ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு நீங்களும் யூடியூப்பில் சொல்கிறது நான் கேட்டிருக்கேன் பல ஜோதிஷிமார்களும் அப்படி சொன்னாங்க ஆனால் இவள் ஜாதகத்தில் அந்த யோகம் இருந்தும் ஒர்க் அவுட் ஆகிறது இல்லையே அவளுக்கு ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த ரெண்டு பேரும் இறந்து போய்விட்டது அப்போ இந்த யோகம் இருந்தும் இப்படி ரெண்டு வாட்டி முதல்ல ஒரு சின்ன வயசுலேயே முதல்ல ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு அவர் வந்து ஆக்சிடென்டிலே இறந்து போச்சா இவரோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டு ரெண்டாவது ஹஸ்பண்டு வந்து தூக்கு போட்டு சத்தாச்சா அதாவது தற்கொலை பண்ணியாச்சா அப்போ ரெண்டு பேரும் இறந்து போச்சு அப்போ நான் கேட்டேன் ஆனால் அவங்கள பார்த்தா கல்யாணம் நடக்காத பொண்ணு மாதிரி இருக்கீங்களே உங்களோட அப்பியரன்ஸ் எல்லாம் பூ வச்சுருக்கீங்க பொட்டு வச்சுருக்கீங்க கலர் வஸ்திரம் கட்டியிருக்கீங்க அப்போ அவங்க சொன்னாங்க இந்த காலத்தில் அதெல்லாம் யார் சாமி பார்க்குறாங்க நான் காலேஜில் போய் கிளாஸ் எடுக்கக்கூடிய ஆள் அப்போ நான் வந்து விதவை என்று சொல்லி வேஷம் கட்டி எப்படி போகிறது அது மட்டுமல்ல நெக்ஸ்ட்டு கல்யாணம் நடக்குமா நடக்கும் என்றால் அதுக்கு என்ன பண்ணணும் எப்போ பண்ணணும் அதை கேட்கறதுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் அப்படி அவங்க சொன்னாங்க ஆனால் அவருக்கு தெரிய வேண்டியது என்ன என்றால் அவங்க நினச்சிருக்கிறது என்ன என்றால் இந்த பொண்ணுக்கு ஜாதகப்படி ஏற்கனவே சொன்ன ரெண்டு விபத்துகள் அதாவது கல்யாணமாய் ஹஸ்பண்ட் இறந்து போகிறதுக்கும் தற்கொலை பண்ணி பண்ணுறதுக்கும் காரணம் இந்த பொண்ணோட பிரதரோட சிஸ்டர் வைஃப் அதாவது நாத்தனார் இவருக்கு சைவனை வச்சுருக்கு அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் இவரோட ஹஸ்பண்ட் எல்லாம் இப்படி இறந்து போச்சு ரெண்டு பேரும் இறந்து போச்சு மூணாவது இருபத்தொம்பது வயசு தான் ஆச்சு மூணாவது கல்யாணம் பார்த்துட்டே இருக்கு இதுவரை செட் ஆகலே அப்போ சைவனையை மாற்றி கொடுக்கணும் சுவாமி அதுக்கு தான் நாங்கள் வந்தோம் அப்படி சொன்னாங்க நான் சொன்னேன் ஆரம்பத்தில் இருந்து வரலாம் முதல்ல நீங்கள் சொன்னாங்க ஜாதகத்திலே அபூர்வ ராஜ யோகம் அப்படின்னு ஆனால் இதில் இது கஜகேசரி யோகம்தான் ஆனால் அது ஈரனான வெடி மாதிரி இருக்குது வெடிக்காது அவரிடம் நான் சொன்னது எப்படி என்றால் தீபாவளிக்கெல்லாம் பட்டாசு பட்டாசு இல்லையா பயங்கர இந்த டென்னிஸ் பால் மாதிரி சில வெடி இருக்கும் பட்டாசு அது வெடித்தா தீ வச்ச வெடித்தாச்சுன்னா பட்டோன்னு வெடிக்கும் ஊரே நடுங்கும் ஆனால் கொஞ்சம் ஜலத்திலே முக்கிட்டு வைச்சாலும் அது வெடிக்காது அதே மாதிரி தான் இந்த கஜகாசிரி யோகம் ஏனென்றால் சந்திரனும் குருவும் ஒன்று சேர்ந்தால் தான் கஜகாசிரி யோகம் யோகம் கொண்டு இங்கே சந்திரன் நீச்சமாக இருக்கு அப்போ இது வர்க் அவுட் ஆகாது ப்ளஸ் அது லக்னத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட சந்திரன் தான் இங்கே நீச்சமாக இருக்கிறது அது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் இடத்தில் நீச்சம் இனியும் இந்த அஞ்சாம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட செவ்வாய் லக்னத்திலேயே நீச்சமாக இருக்கு அப்போ ஜாதக பிரகாரம் பூர்வ ஜென்ம பாபதோஷம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு இந்த கஜகாசிரி யோகம் ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் ஜாதகத்திலே அஞ்சிலே இருக்கப்பட்ட குரு ஏழு எட்டு ஒன்பது லக்னத்திலே பார்வை இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால லக்னத்திலே குரு லக்னத்தில் பார்வை இருக்கிறதுனாலே அதே மாதிரி அது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபனாக இருக்கிறது ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபன் அப்போ கொஞ்சம் பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு தரணும் இந்த கஜகஸ்ரீ யோகத்தினாலே அல்ல அந்த குருவினாலே ஒன்பதாம் பபாதிபன் கொஞ்சம் பாகியங்கள் கிடைக்கணும் அதனால தான் நல்ல வித்யா நல்ல தொழில் நல்ல வருமானம் இதெல்லாம் என்று சொன்னது ஆனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையிலே உன்னோட வாழ்க்கை மட்டுமல்ல ஆணோட வாழ்க்கை ஆயிருந்தாலும் மாங்கல்யம் என்று சொல்லப்பட்டது சுபம் என்றால் வாழ்க்கையை தொலைஞ்சு போய்விட்டது இங்கே உங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாம் இடம் மங்கல்யஸ்தானம் புதன் அங்கே இருக்கிறது அப்போ அவங்க அதை தான் சொன்னாங்க ஏழாம் இடத்தில் புதன் இருக்கே சுப கிரகம்தான் புதன் அது ஏழாம் இடத்தில் இருக்கு இல்லையா ஜாதகப்படி தோஷம் ஒன்றும் இல்லை இப்போ நான் கேட்டேன் இந்த ஜாதகம் இப்போ ஜோதிஷத்திலே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நீங்க இங்க வந்தீங்க என்னை பாக்குறதுக்கு அப்போ ஆல்ரெடி ரெண்டு கல்யாணமாய் அது ட்ராஜடியில முடிஞ்சு போச்சு அப்போ முன்னாடி எங்கேயாவதெல்லாம் போய் இது என்ன இதனால இப்படி நடந்திருக்குன்னு நீங்க கேட்டிருப்பீங்களே அப்போ அவங்க இந்த ஜாதகத்திலே உள்ள மாங்கல்ய தோஷத்தை பற்றி சொல்லி அதுக்குள்ள பரிகாரம் சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்க அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை சுவாமி இது வந்து ஏழாம் இடத்துல வந்து புதன் இருக்கிறது தோஷமுள்ள கிர ஜாதகம் அல்ல மாங்கல்ய தோஷம் இதிலே கிடையாது நிறைய பேரை காட்டியாச்சு அப்போ அவர் சொன்னார் கேரளா வரைக்கும் போனேன் ஆனால் அது யாருமே சொல்லலை கஜகஸ்ரீ யோகம் இருக்கிறதுனால பவர்ஃபுல்லாக இருக்குது பவர்ஃபுல்லாக இருக்குது பவர்ஃபுல்லாக இருக்குது எல்லோரும் சொன்ன மாதிரி வித்யா தொழில் வருமானம் இதெல்லாம் இருக்கிறது அதை பற்றி தான் எல்லாரும் சொன்னாங்க தவிர இதே சொல்லவில்லை மாங்கல்ய தோஷம்னு சொல்ல சொல்லவில்லை நீங்கள் ஏன் மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு சொல்றீங்க அதோட அந்த பிளானட்டரி பொசிஷன் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு அவளுக்கு கொஞ்சம் இது தெரிஞ்ச மாதிரி தெரியுது ஓகே இப்போ நான் சொன்னேன் இந்த ஏழாம் இடம் என்றால் அது உங்களுக்கு தெரியுமோ தெரியும் ஏழாம் இடம் மங்கல்யஸ்தானம் ஓகே அடுத்தது எட்டாம் இடம் இந்த மங்கல்யம் என்று சொல்லப்பட்டது ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம்தான் நம்ம குரு கல்யாணத்துக்கு போகும்போது கல்யாணம் முடிஞ்சாச்சா அப்படின்னு கேட்கும் இல்லையா அது அந்த முகூர்த்தத்தில் தாலி கட்டுறதோடு அந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்போ ஏழாம் இடத்தோட பவர் அதோடு முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன ஆகுறது கல்யாணம் முடிஞ்ச அடுத்த இருந்து அந்த பொண்ணும் பையனும் சேரும்போது புதுசாக ஒரு குடும்பம் உண்டாகிறது உலகத்தில் புதுசாக ஒரு குடும்பம் உண்டாகிறது அப்போ அந்த குடும்பஸ்தானம் என்று சொல்லப்பட்டது ரெண்டாம் இடம்தான் லக்னத்தோட இடம் அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அதுக்காக காமசாந்தி உண்டாகிறதுக்காக அது எட்டாம் இடம் இது எட்டாம் இடம் இந்த இடங்களில் அதாவது ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூணு இடங்களிலேயும் பாப கிரகங்கள் இருக்கக்கூடாது அதிலே முக்கியமாக சூரியன் சனி ராகு இருக்கவே கூடாது செவ்வாய் இருந்தாலும் தோஷம்தான் இருந்தாலும் இந்த மூணு கிரகங்கள் அதுதான் பெரிய தோஷம் உண்டாக்கும் அது ஏழிலே ஆயிருந்தால் குடும்பம் உண்டாயிட்டு பிரிஞ்சு போய்விடும் எட்டிலே ஆயிருந்தால் அது வைதவி யோகம்தான் விதவையாகும் ரெண்டிலே ஆயிருந்திருந்தாலும் குடும்பத்தில் பிரிவு உண்டாகும் அப்படியெல்லாம் தான் உங்கள் ஜாதகம் பார்க்கலாம் உங்களோட ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் புதன் இருக்குது ஆனால் எட்டிலே வந்து பாருங்கோ சனி இருக்கிறது சூரிய இருக்கிறது அங்கே ராகு வேறு பார்வை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ராகுவோட பார்வை லக்னத்தோட எட்டாம் இடத்துல ராகு பார்வை இருக்கு பிளஸ் சனி சூரியன் அங்கே இருக்கு சனி சூரியன் ராகு இது வந்து சப்பரேட்டிவ் டெண்டன்சி உள்ள கிரகமாக இருக்கிறது அது எட்டிலே இருக்கு எட்டாம் இடம் தாம்பத்திய உறவு ஸ்தானம் செக்சுவல் லைஃப் அப்போ அந்த செக்ஸுவல் லைஃபே ஒன்னிலே இருந்து பிரிக்கும் அது மட்டுமல்ல எட்டாம் இடம் என்றால் பதியோட ஆயுர்ஸ்தானம் பதி என்றால் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டோட ஆயுர்ஸ்தானம் இங்கே கொடிய பாப கிரகங்களாக இருக்கப்பட்ட இந்த மூணு கிரகங்கள் அங்கே பார்வை இருக்கிறது அப்போ என்ன ஆகும் பதியோட ஆயிசையே பிரிக்கும் பதியோட ஆயிசை பிரிக்கிறது அப்படின்னால் நீ விதவையாகும் அப்படின்னு தானே அர்த்தம் அதுதான் கடுமையான மாங்கல்ய தோஷம் அது மட்டுமல்ல இந்த சனியும் சூரியனும் லக்னத்தோட ரெண்டாம் இடத்தில் பார்வை இருக்கிறது ரெண்டாம் இடம் என்றால் குடும்பஸ்தானம் அங்கே தான் இந்த கொடிய பாபகிரகங்கள் எட்டில் இருக்கிறது ப்ளஸ் இருந்து ரெண்டாம் இடத்தில் பார்வை இருக்கிறது அதனால தான் இப்படி நடந்தது இதுக்கு சரியாக பரிகாரம் பண்ணவும் வேண்டும் அது மட்டுமல்ல ஜாதக பொருத்தம் பார்க்கும் பொழுது ஹஸ்பண்டு தீர்காயசுள்ளவனாக இருக்க வேண்டும் இப்போ முன்னாடி பொருத்தம் தான் கல்யாணம் பண்ணதா சொன்னாங்க ஆனா பொருத்தம் பார்த்தவங்க ஹஸ்பண்டோட அதாவது இந்த பொண்ணுக்கு பதியாக வந்தவன் யாரோ அவனுடைய ஆயுர் பாகம் பார்க்கவில்லை அவனுக்கு ஆயுஷ் இருந்திருந்தால் அவனுக்கு உயிரு காபத்து வராது பிரிஞ்சிருக்கும் ரெண்டு அடங்கலியாக வாழ்ந்து கொண்டே இருக்கும் இப்ப எந்த ஸ்ரீ ஜாதகத்திலேயே இருந்தாலும் ரெண்டாம் இடத்துலயோ எட்டாம் இடத்துலையோ இதே பாபகிரகங்கள் இப்படி சூரியன் சனி ராகு இந்த மாதிரி ஒரு யோகம் இருந்துட்டு புருஷனுக்கு ஆயுஷ் அதிகமாக இருந்தால் இவர் பிரிஞ்சு போகும் பிரிஞ்சு இருக்கும் சிலவங்க லீகலாக பிரியுவாங்க சிலவர் அல்லாமலே பிரிஞ்சு வாழ்வாங்க புருஷனுக்கு ஆயுசு கம்மியாக இருந்தால் என்ன ஆகும் பொண்ணுக்கு வைத்த உண்டாகும் அப்படின்னா புருஷனோட வாழ்க்கையே முடிஞ்சு போகும் அப்படின்னு அர்த்தம் அப்போ பாருங்கோ இந்த ஜாதகப்படி எவ்வளவு சீரியஸாகவே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு இன்னொரு விஷயம் என்ன என்றால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் இடம் மங்கல்யத்தை பற்றி பார்க்கும் பொழுது ஏழாம் இடம் மட்டும் பா பார்த்தால் போராது அதாவது பாவோல் பாவ சிந்தை ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் அதை சொல்லியிருக்கேன் எந்த விஷயத்தை பற்றி திங்க் பண்ணும்போதும் அந்த பாவம் அதே இப்போ வித்தியையை பற்றி திங்க் பண்ணுறது அப்படி வச்சுக்கோங்களேன் ரெண்டாம் மடம் அப்போ ரெண்டாம் இடம் ப்ளஸ் ரெண்டாம் இடத்தோடு ரெண்டாம் மடம் அப்படி கால்குலேஷன் பண்ண வேண்டும் சந்தானங்களை பற்றி திங்க் பண்ணுறதா இருந்தால் லக்னத்தில் இருந்து அஞ்சாம் இடம் ப்ளஸ் அஞ்சாம் இடத்தோடு அஞ்சாம் இடம் அப்படி கால்குலேஷன் பண்ணும்போது தான் ஷார்ப்பாக நமக்கு பலன் கிடைக்கும் அப்போ இங்கே மங்கல்யத்தை பற்றி திங்க் பண்ணும்போது எப்படின்னா ஏழாம் இடம் ப்ளஸ் ஏழாம் இடத்தினோட எட்டாம் இடம் அப்படி இது ஏழாம் இடம் லக்னத்தோட ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்தினுடைய எட்டாம் இடத்தை தி சிந்திக்க வேண்டும் இப்போ ஏழாம் இடத்தினுடைய எட்டாம் இடம்னு சொல்லும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாம் இடத்தினுடைய எட்டாம் இடம் என்று சொல்லும்போது லக்னத்தோட ரெண்டாம் இடம் ஆகிறது அதைத்தான் ஏற்கனவே சொன்னது எட்டாம் இடம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் இந்த மூணு விஷயங்களும் சொல்கிறதுக்கு காரணம் இனி ஒரு விஷயம் தெரியுமோ அதாவது இந்த ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் மாரகஸ்தானங்கள் தான் மாரகஸ்தானம் என்றால் மரணத்தை குறிக்கப்பட்ட இடம் அப்படின்னு அர்த்தம் இப்போ கல்யாணத்துக்கு சரியாகவே பொருத்தம் பார்க்க வேண்டும் என்று சொல்றதுக்கு முக்கியமான காரணமே இதுதான் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடமும் இரண்டாம் இடமும் மாரகஸ்தானங்கள் தான் மிருத்துவே குறிக்கப்பட்ட ஸ்தானங்கள் தான் ஏழாம் இடம் ஏழாம் இடத்தினுடைய எட்டாம் இடம் ஆகி ஆகி இருக்கப்பட்ட ஏழாம் இடத்தினோட எட்டாம் இடம் என்றால் லக்னத்தோட ரெண்டாம் இடம் இது ரெண்டும் மாரகஸ்தானங்கள் மரணத்தே குறிக்கப்பட்ட ஸ்தானம் பாவம் அப்போ அந்த இடத்திலே ரெண்டாம் இடத்துல வந்துட்டு சூரியனும் சனியும் பார்வை இருக்கிறது அதுக்கு ராகுவோட பார்வை இருக்கு இப்படி இருந்ததுனால தான் இவளோட வீட்டுக்கார் ஒன்னில் ரெண்டு பேரும் இறந்து போகிறதுக்கு மாரகஸ்தானம் தான் அப்போ சரியாகவே பொருத்தம் பார்த்து கல்யாணம் நடக்கவில்லை என்றால் பல பேரும் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போதே செத்ததுக்கு சமமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க இந்த கல்யாணத்தினால் எத்தனையோ பேர் அப்படி இருக்கு நிறைய பேர் ஒரு ஜென்மமே ஸ்பாயில் ஆகி போயிடும் வாழ்க்கை வரப்பட்ட ஒய்ஃபு கரெக்ட் என்றால் இல்லை அந்த புருஷன் கரெக்ட் அல்லையே என்றால் அந்த ஜென்மமே இவருடைய அதுவரைக்கும் உள்ள அந்த கால்குலேஷன் எவ்வளோ கனவுகள் ந மனசில் கால்குலேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படியெல்லாம் ஏகப்பட்ட கனவுகள் ஆனால் அதெல்லாமே குழி தோண்டி புதைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சுபமல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாயிருந்தால் நிறைய பேரும் தற்கொலை பண்ணுறாங்க அங்கிட்டும் இங்கிட்டும் அடித்து சாகிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் ஏனென்றால் அந்த இடமும் ஏழாம் இடத்தினுடைய ரெண்டாம் இடமும் மாரக ஏழாம் இடத்தினுடைய எட்டாம் இடம் ஏழாம் இடமும் ஏழாம் இடத்தினுடைய எட்டாம் இடம் அடிக்கடி தட்டி வர்றதுக்கு காரணம் லக்னத்தோடு ரெண்டாம் இடம் ஆகிறது இல்லையா அதுதான் காரணம் ஏழாம் இடத்தினுடைய எட்டாம் இடம் என்று சொல்லும்போது போது லக்னத்தோட ரெண்டாம் இடம் ஆகிறது அப்போது மங்கல்யத்தை பற்றி திங் பண்ணும்போது சாதாரணமாக எல்லாவரும் ஏழாம் இடத்தை மட்டி மட்டும் யோசிக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை ஏழாம் இடம் எட்டாம் இடம் ரெண்டாம் இடம் இது மூணையும் திங்க் பண்ண வேண்டும் அது மட்டுமல்ல ஷார்ப்பாக நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்க வேண்டுமானால் ஏழாம் இடத்தினுடைய எட்டாம் இடத்தையும் சிங் பண்ண வேண்டும் இதுக்கு பாவோல் பாவா திங்கிங் அப்படி சொல்லுவாங்க அப்போ தான் கரெக்டாக நமக்கு ஒரு விடை கிடைக்கும் அப்போ சுருங்கமா இந்த ஜாதகத்தில் வைதவிய யோகம் அதே நேரத்தில் இந்த குரு அஞ்சலி இருக்கிறது அப்போ இவளுக்கு குழந்த பிறக்கும் அப்படி தான் ஜாதகத்தில் அஞ்சாம் பாபாதே நீச்சத்தில் இருந்தால் கூட இந்த ஜாதகத்தில் இவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது அப்படின்னு தான் குழந்தை பாக்கியம் இருக்கணும்னா ஹஸ்பண்ட் இருக்கணும் இல்லையா அப்போ இதுவரை இவருக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பிரசவிக்கும் குழந்தை உண்டாகும் அப்போ பிரசவிக்கும் குழந்தை அப்படியெல்லாம் இருக்கணும்னா இன்னொரு கல்யாணம் நடக்கணும்னு தானே கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் நடக்கத்தான் செய்யும் ஆனால் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை மாற்ற வேண்டும் அது மட்டுமல்ல சாஸ்திரியமா ஜோதிஷம் படித்த ஒரு ஆள்கிட்ட கொடுத்து தான் நீங்கள் அலையன்ஸ் வரும்போது பொருத்தம் பார்க்க வேண்டும் அவனுடைய ஜாதகத்தில் தீர்காய் இருக்க வேண்டும் டே சொன்னேன் தீர்க்காய் சிறந்தால் பிரிஞ்சு வாழ்வு அப்படின்னு இப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அவனை வசியம் செய்ய வேண்டும் அப்போ பிரிஞ்சு போகாது கூடயே இருக்கும் அப்படி சொன்னேன் அப்போ எத்தனையோ பேர்கிட்ட அவரே இந்த அவர் இந்த ஜாதகம் காட்டி சொன்னாங்க கேரளா வரைக்கும் போய் எல்லாம் காட்டியாச்சு அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் கேரளாவிலே எதுக்கு நீங்கள் போனீங்க அவங்க இங்கே உள்ளவங்க தான் தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் சென்னையில் உள்ளவங்க தான் நம்ம ஊரில் பெரிய பெரிய ஜோதிஷிகள் நிறைய இருக்காங்க சாஸ்திரம் தெரிஞ்ச ஆளுகள் நிறைய இருக்காங்க நீங்கள் அவங்களே போய் பார்த்தா போதுமே கேரளாவிலே ஒருக்கப்பட்டவர் எல்லாம் மேதைகள் என்ற மூட நம்பிக்கை வேண்டாம் அது சரியல்லே மடையன்மாராக அங்கேயும் இருக்காங்க இங்கேயும் இருக்காங்க அதனால் உங் நீங்கள் தானே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நல்ல புத்தி யூஸ் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்து விட்டேன் ஜெய் ஜெகத் மாதா பகலாமுகி சர்வ பக்தானாம் சாதய சாதைய சாதய கிரீமோம் ஸ்வாகா